ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம பாஜக தலைவருடைய பாத யாத்திரை வெற்றிகரமாக மக்களுடைய பேராதரவோடு ஒவ்வொரு பகுதியிலையும் அண்ணாமலை வரப்ப கட்சி சார்ந்து இல்லாமல் அங்கு உள்ள மக்கள் மற்றும் கடை வைத்திருக்கும் முதலாளிகள் முதற்கொண்டு வேலையாட்கள் முதற்கொண்டு அனைவரும் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுப்பதற்கும் அவரிடம் சால்வை போட்டு மரியாதை செலுத்துவதற்கும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரையை வாழ்த்துவதற்கும் அண்ணாமலையை காணமேனா அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தை படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து பாஜகவினரே எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு. அண்ணாமலை ஒரு பகுதிக்கு போறாருனா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்கே கூடுறாங்க. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்டிருக்கு. அதே போல திருமயம் பகுதியில பல பகுதிகளில் நம்ம பாஜக தலைவர் பாத யாத்திரையில அங்க வந்து வளம் வந்து கொண்டிருக்காரு. இந்த நிலையில அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம், அதாவது ஜனசங்க காலத்திலிருந்தே தேச பணியில அங்கமாக மாறி போன கடியாப்பட்டே ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் பாத யாத்திரையில தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்றார். அவரோடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் உரையாடிய தருணம் அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அதே பகுதியில பழந்தமிழரின் வீர விளையாட்டுக்குள் ஒன்றான ரேக்லா ரேஸ் மாடுகளை பார்வையிட்ட நமது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த இமேஜும் இப்போ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு பாருங்க. தொடர்ந்து திருமயம் பகுதியில் அண்ணாமலை அவர்களை வரவேற்க அங்கே குவிந்திருக்கிற கூட்டத்தை பாருங்க. எவ்வளோ கூட்டத்துக்கு இடையில அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் கை கொடுத்து அங்கே உள்ள மக்களை சந்தித்துட்டு வராரு அப்படிங்கிற வீடியோவும் இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பாருங்க. அடுத்தது திருமயம் பகுதிகளை தொடர்ந்து அறந்தாங்கியில பிரதமர் மோடி அவர்களின் தளபதியான நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த புகைப்படம் அடங்கிய பேனர்களை ஒவ்வொரு பாஜக தொண்டரும் அங்கு வைத்து கொண்டு அண்ணாமலை வரவுக்காக வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவும் இணையதளத்துல பயங்கர வைரலா இருக்கு. அதே அறந்தாங்கியில வீதிகளில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முகம் பொருந்திய ஒரு மாஸ்கை அங்கு உள்ள இளைஞர்கள் நம்ம அண்ணாமலை அவர்களை போன்று அந்த மாஸ்கை அணிந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த முகம் பொருந்திய மாஸ்கை அணிந்து அங்கு உள்ள வீதிகளில் அறந்தாங்கியில் உள்ள வீதிகளில் கடைத்தெருவுகளில் வளம் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அவர்கள் அறந்தாங்கிக்கு வந்துட்டாரு. அறந்தாங்கிக்கு வந்த உடனே அங்கே அவருக்கு கொடுக்குற பிரம்மாண்ட வரவேற்பு பாருங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூட பல பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் இருக்காங்க. அங்கே அண்ணாமலை அவர்கள்ட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டம் நெறியுது பாருங்க. அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் சேஃபாக இருக்க சொல்கிறாங்க. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் அங்கே அறந்தாங்கி தொகுதியில் முக்கியமாக ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்பீச்சும் கொடுக்குறாரு. அங்கே பெண்கள் மக்கள் ஆண்கள் உட்பட ஒரு 1000க்கும் அதிகமான மக்கள் வந்து அங்கே திரண்டு இருக்காங்க. இதே போல் அறந்தாங்கியில் அண்ணாமலை அவர்கள் கடைத்தெருவில் வளம் வந்துட்டு இருக்காரு. யாருமே எதிர்பார்க்காம அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அறந்தாங்கி பகுதியில் ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை அங்கே உள்ள கடை வைத்திருக்கும் தொழிலாளர்கள் முதலாளிகள் முதற்கொண்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வெளில வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கம் சொல்றதா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு அறந்தாங்கியில் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை அங்கே உள்ள மக்கள் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் குடும்பத் தலைவர்களுடைய கூட்டம் அங்கே வந்து அதிகமாகவே காணப்படுது. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அறந்தாங்கியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தான் செல்வாக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழக மக்கள் மனதில் நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி வீடியோக்கள்லாம் சான்று. இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒவ்வொரு மூளை இடுக்கிலும் போய் இந்த வீடியோ வந்து சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் தான் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அறந்தாங்கியை தொடர்ந்து ஆலங்குடியில் அவருடைய பாத யாத்திரையை தொடங்கியிருக்காரு. இன்று காலையிலிருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரத்தில் பாத யாத்திரையை தொடங்கினார். ஆனால் அவர் ஒவ்வொரு ஊருக்கும் வர 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 மக்களுடைய அந்த வரவேற்பு, மக்களுடைய அந்த செல்வாக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் அதிகரித்து கொண்டே போகுது அப்படிங்கிறத நம்ம கண் கூட காண முடியுது. ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்கள், அங்கே பாருங்கள் மக்கள்லாம் தங்களுடைய வீட்டு மாடியில் தங்களுடைய வீட்டு வாசலில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அண்ணாமலை அவர்களை அங்கேருந்து பார்த்து வணக்கம் வைத்து அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்காக பல இடங்களில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடியில் நம்ம வந்து இருக்கோம். ஆலங்குடியில் வந்து அண்ணாமலை அவர்களுக்காக பல இடங்களில் வந்து அண்ணாமலை வருவதற்காக காத்துட்ருக்காங்க. ஆலங்குடியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க.